இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் குணசேகரன் அருள்குமார் வீரப்பனுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. நகரி சம்பிலான் சட்டமன்ற தொகுதியில் டிஏபி சார்பில் போட்டியிடவிருக்கும் புதிய முகங்கள் உட்பட 11 வேட்பாளர்களின் பெயர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் நேற்றிரவு அறிவித்துள்ளார். இந்த 11 பேரில் இந்தியர்கள் மூவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்களான சிரம்பஞ்சையாவில் பி குணசேகரன், நீலாயில் ஜே அருள்குமார் மற்றும் ரெப்பாவில் எஸ் வீரப்பன் ஆகியோர் தங்கள் தொகுதிகளை தற்காத்துக் கொள்வதற்கு போட்டியிடும் வாய்ப்பை கட்சி தலைமையகம் மீண்டும் வழங்கியுள்ளது. கடந்த 2018 பொதுத் தேர்தலில் இந்த மூவரில் அருள்குமார் மற்றும் வீரப்பன் ஆகியோர் நகரி சம்பிலான் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர். டிஏபி பொதுச் செயலாளரும் நகரி சம்பிலான் மாநில டிஏபி தலைவருமான ஆண்டனி லாக் ஜெலுபு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னா தொகுதியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் களம் இறங்கியுள்ளார். 36 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நகரி சம்பிலான் மாநிலத்தில் கடந்த பொதுத் தேர்தலில் 11 தொகுதிகளை டிஏபி வென்றது. 11 நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்களில் 10 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள வேளையில் ரஹாங் தொகுதியில் மட்டும் டெஸ்மன் டியான் மியாகாங் என்ற புதிய வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார் என்று ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். கடந்த பொதுத் தேர்தலில் ரஹாங் தொகுதியில் வெற்றி பெற்ற மேரி ஜோசபினுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மரணம் அடைந்த உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடின் அய்யூப்பின் நல்லுடல் இன்று மதியம் 12:30 மணியளவில் ஜொஹூர் பொந்தியான் சர்காய் ஜாலான் சுலோங்கில் உள்ள முஸ்லீம் மையத்து கொள்ளையில் அடக்கம் செய்யப்பட்டது. அமானா கட்சியின் துணைத் தலைவரான 61 வயது சலாஹுடின் அயூப் நேற்று இரவு 9:23 மணியளவில் கடா அலோஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் காலமானார். கடந்த வெள்ளிக்கிழமை அலோஸ்தாருக்கு சென்றிருந்தபோது குமுட்டல் மற்றும் வாந்தி உபாதைகளுக்கு ஆளான அமைச்சர் சலாஹுடின் அயூப்பிற்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்த அமைச்சர் சலாஹுடின் அயூப் சுயநினைவு திரும்பாமலேயே நேற்றிரவு இறுதி மூச்சை விட்டார். நேர்மை மற்றும் மக்கள் மீது மிகுந்த அன்பை கொண்டிருந்த ஒரு நல்ல நண்பரை தாம் இழந்துவிட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்தார். சலாஹுடின் அய்யூப்பின் நல்லுடல் நேற்று இரவு அலோஸ்தாரிலிருந்து சொந்த ஊரான ஜொஹூர் தஞ்சோங் பியாய் கம்போங் சர்க்காட்டில் உள்ள அவரின் இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இன்று காலை 11 மணியளவில் அவரின் உடல் பொந்தியான் சர்காய் மஸ்ஜித் ஜாமே டத்தோ ஹாஜி காடோட் பள்ளி வாசலில் வைக்கப்பட்டு சொலாட் தொழுகை மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு ஜலான் சுலோங்கில் உள்ள முஸ்லீம் மையத்து கொள்ளையில் அடக்கம் செய்யப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அமனா கட்சியின் தலைவரும் விவசாயத்துறை அமைச்சருமான முகமது சாபு, அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டோர் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு சலாஹுடின் அய்யூப்பின் நல்லுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். மாய்கா மத்திய செயலவை உறுப்பினரும் குவாலஸ்லெங்கோர் முன்னாள் இஜோக் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்திபன் கருப்பையா பரிகதா நேஷனலில் இணைந்தார். பரிகதா நேஷனல் தொடங்கியுள்ள இந்திய சமூகத்திற்கான சிறப்பு செயலகத்தின் குவாலஸ்லெங்கோர் பொறுப்பாளராக பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2007 ஆண்டு இஜோக் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ கா சிவலிங்கம் காலமானதைத் தொடர்ந்து அன்றைய மாய்கா தேசிய தலைவர் துன்சாமி வேலுவினால் இஜோக் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓர் ஆசிரியரான பார்த்திபன் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் சிலாங்கூர் சட்டமன்ற தேர்தலில் பரிகதா நேஷனல் சார்பில் புக்கிட் மலாவாத்தி தொகுதியில் களம் இறக்கப்படவிருக்கிறார்.
ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மாய்காவிலிருந்து வெளியேறியுள்ள இரண்டாவது முக்கிய தலைவராக பார்த்திபன் விளங்குகிறார். தனது அரசியல் குருவான தஞ்சோங்காராங் முன்னாள் எம்பி டத்தோ நோ ஓமாரின் ஆலோசனையுடன் நேற்று கோலஸ்லெங்கோரில் நடைபெற்ற பரிகத்தா நேஷனல் இந்திய சமூகத்தின் சிறப்பு செயலக பிரிவின் தொடக்க விழாவில் பார்த்திபன் வரவை ஸ்லாங்கூர் மாநில தலைவர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி அறிமுகப்படுத்தினார். இப்போ ஜலான் குவாலகங்சார் குனோங்லாங் பெட்ரோனாஸ் எண்ணெய் நிலையத்திற்கு அருகில் சாலையில் படுத்துக்கொண்டு கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர். வாகன போக்குவரத்து மிகுந்த பகுதியில் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இச்செயலில் ஈடுபட்ட அந்த ஆடவர் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை 4:30 இச்சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த தேதி மற்றும் நேரம் குறித்து துல்லியமாக உறுதிப்படுத்த இயலவில்லை என்று இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் யஹ்யா ஹசன் தெரிவித்தார். அந்த ஆடவரின் செயல் தொடர்பாக போலீஸ் புகார் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 283 பிரிவின் கீழ் இது குறித்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த மாதம் 12 நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நகரிசம்பிலானிலும் பினாங்கிலும் பக்கத்தன் ஹரப்பான் வெற்றி பெறுமானால் நகரிசம்பிலானில் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹாரூனும் பினாங்கில் சோய்கோன் யோவும் முறையே மந்திரிபசார் மற்றும் முதலமைச்சர் பதவியில் நீடிப்பர் என்று அக்கூட்டணியின் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். நகரிசம்பிலான் மாநிலத்தில் கூட்டுப்பணியை தொடருவது குறித்து பரிசான் நேஷனல் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹித் ஹமீடியுடன் கலந்து பேசப்பட்ட பின்னர் அமீனுடினையே மாநில மந்திரிபசாராக நியமிப்பது என்று உடன்பாடு காணப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதேபோன்று பினாங்கிலும் சோய்கோன் யோவை மீண்டும் மாநில முதல்வராக நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநிலத்தில் அனைத்து இன மக்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றல் சோய்கோன் யோவிடம் இருப்பதாக அன்வார் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் போட்டியிடவிருக்கும் தனது சட்டமன்ற வேட்பாளரின் பெயர்களை வரும் புதன்கிழமை அறிவிக்கவிருக்கிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் பரிகத்தா நேஷனல் தனது வேட்பாளர்களை களம் இறக்குகிறது. புதன்கிழமை 8:00 பட்டாலிஞ்சையா தமான் மேடானில் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்று பரிகத்தா நேஷனல் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். பர்சத்து, பாஸ் மற்றும் கராக்கான் ஆகிய 3 உறுப்பு கட்சிகளை உள்ளடக்கிய பரிகத்தா நேஷனல் வேட்பாளர்களின் பெயர்களை ஸ்லாங்கூர் மாநில தலைவர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி அறிவிப்பார் என்று அவர் குறிப்பிட்டார். வீடமைப்பு பகுதி அருகில் சாலையில் திடீரென்று குறுக்கே ஓடிய 4 சிறுவன் ஒருவன் வாகனத்தில் மோதப்பட்டு உயிரிழந்தான். இச்சம்பவம் நேற்று மாலை 5:30 பட்டலிஞ்சையா சுங்காய்வே ஜலான் SS செம்பிலான் A/ லப்பானில் நிகழ்ந்தது. நிசான் எக்ஸ்ட்ரெயில் ரக காரினால் மோதப்பட்ட அந்நிய நாட்டைச் சேர்ந்த அந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பட்டாலிஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். சிறுவனை மோதுவதிலிருந்து தவிர்க்க சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் பிரேக்கை முழு வீச்சில் அழுத்தியும் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் சிறுவனை மோதி தள்ளியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று முகமது ஃபக்ருடீன் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.